ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 அதிகாரம். அதனுடைய 16-17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 26 அதிகாரம் 16-17 வசனங்கள். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை, ஆமென், நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். இதனுடைய ஒரு பக்கத்தை பார்த்தால் நெருக்கம், தண்டனை, வேதனை. இன்னொரு பக்கத்தை பார்த்தால் கர்த்தரை தேடுதல், அந்தரங்க வேண்டுதல், கர்த்தருக்கு முன்பாக இருத்தல். ஆமென். ஒரு பக்கம் கடினமாக இருந்தாலும் அதனுடைய இன்னொரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கிறது. நம்மை எப்படி நடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்படி நடத்தணுமோ தேவன் அப்படிதான் நம்மை நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். தேவனுடைய நடத்துதலை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனால தான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். ஐயோ, என் பக்கத்து என் வாழ்க்கையில் நெருக்கம் 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 நெருக்கம். ஓகே, அதனுடைய இன்னொரு பக்கம், நான் இதுவரை இப்படி ஆண்டவரை தேடினது கிடையாது, இப்ப நான் ஆண்டவர் ரொம்ப தேடுறேன். கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்குவீங்க, நான் உட்பட. அதனால நான் கை தூக்க சொல்லலை. ஒரு பத்து பார்த்தா உம்முடைய கரம் என்மேல் எப்படி இருக்கிறது? தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கரம் என்மேல் பாரமா இருக்கிறது. 32 சொல்றார், 139 சொல்றார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர். யோபு சொல்ற, இந்த கையை மட்டும் என்ன விட்டு எடுத்துருவீங்களா, தாங்க முடியல அப்படிங்கிறார். தேவனுடைய தண்டனை, ஒரு புறம் பார்த்தா தண்டனை, ஆனால் இன்னொரு புறம் பார்த்தா அந்தரங்க வேண்டுதல். ஒரு புறம் பார்த்தால் வேதனை, இன்னொரு புறம் பார்த்தால் நாங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறோம். தேவன் அனுமதிக்கிற நெருக்கமும், தேவன் தருகிற தண்டனையும், தேவன் அனுமதிக்கிற வேதனையான சூழ்நிலையும் தேவ பிள்ளைகளே நம்முடைய நன்மைக்காக மாத்திரமே. இன்னைக்கு எல்லாம் பேச நேரம் இல்லை, ஆனால் அந்த அந்தரங்க வேண்டுதலை குறித்து தான் ஆமென் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு செபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தேவன் நம் ஜபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, தேவன் நம்மை ஜெபிக்க வைக்கிறவரும் கூட. ஆமென். சில காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னே நினைச்சிருக்க மாட்டோம், ஆனால் அந்த காரியத்துக்காக தான் நம்மளை ஆண்டவர் ரொம்ப ஜெபிக்க வைப்பார். மத்தேயு 17, மார்க்கு 9 இந்த ரெண்டு பகுதி இடத்துல ஒரு சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9, மத்தேயு 17, மார்க்கு 9. என்னவென்றால், ஒரு தகப்பன் ஊமையான பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மகனை கொண்டு வருவார். சீஷர்களால் அது கூடாமற் போயிட்டு அப்பொழுது இயேசு வந்து விடுதலை கொடுப்பார். உடனே சீஷர்கள் இயேசுனிடத்தில் கேட்பாங்க, இது ஏன் எங்களால் கூடாமற் போயிற்று என்று. அப்பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும்
புறப்பட்டு போகாது. அப்போ இங்கே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. என்ன வெளிச்சம் தெரியுமா? சில காரியங்களுக்கு ஜெபித்து தான் ஆகணும். இதை தவிர யார் பேசுறா? இயேசு இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார் சீஷர்களுக்கு, நீ வரவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் சில இந்த காரியத்துக்கு இது ஜெபத்தினாலேயே அன்றி. அப்படி என்றால் சில காரியங்களுக்காக நம்மை நாம் ஜெபிக்க தேவன் தருணம் தருகிறார். நாம் அதை ஜெபிக்காம அசதியாய் விடும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இது உண்மையிலேயே உங்களுடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று சொல்லும்போது, உண்மையிலே அது தண்டனை அல்ல, நம்மை ஜெபிக்க வைப்பதற்காக தேவன் அனுமதித்த காரியம். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்தார்கள், ஜெபன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் அங்கே வந்து அவர்களை ஒடுக்க ஆரம்பித்த போது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். யாக்கோபுக்கு ஜெபன்னா என்னன்னே தெரியாது, ஆனால் ஏசா 400 பேரோடு வருகிறான் என்ற அந்த ஒரு நெருக்கம் அவனுக்கு காணப்பட்ட போது அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆமே. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த தண்டனை? பிரியமானவர்களே, இந்த அந்தரங்க வேண்டுதல் இதுதான் உண்மையிலேயே ஜபம். ஜபம் வெறுமனே வார்த்தைகளை மட்டும் சொல்லி நம்முடைய வாயின் வார்த்தைக்கும் நம்முடைய இருதயத்தின் தியானத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் அந்த ஜபம் கேட்பதற்கு வேண்டுமானால் நன்றாயிருக்கலாம். இப்போ உங்கள் முன்னாடி கேமரா வச்சுட்டு நல்ல மைக்கில் நாம் அப்படியே உருகிறது மாதிரி நான் ஜெபம் பண்ணி, நான் ஜெபம் பண்ணுறதுல எனக்கு இருதயத்துக்கும் என் இருதயத்துக்கும் என் வார்த்தைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் அந்த ஜெபம் இந்த கூரையே தாண்டாது. எனவே தான் தாவீது சொல்லுகிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், ஜெபிக்காதவனை ஜெபிக்க வைத்தார் ஆண்டவர். பவுல் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருந்தவன், ஒரு தண்டனை அவன் மேல் விழுந்தபோது அவன் 3 நாட்கள் இரவு பகல் புசியாமல் குடியாமல் ஜெபித்து கொண்டிருந்தான். அந்தரங்க வேண்டுதல். ஆமென். நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், அதே நேரத்தில் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அந்தரங்க வேண்டுதலை குறித்து தான் 3 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். உண்மையிலே அந்தரங்க வேண்டுதல் என்பது என்னன்னா, அதுதான் உண்மையான ஜெபம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இதுவரை ஜெபிக்காதவன்லாம் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள், ஓசியா 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய பிற்பகுதியை வாசியுங்கள். ஓசியா 5:15. கர்த்தருடைய ஜீவன் ஆணை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. 5:15 ஏதோ வாசித்துட்டு இருக்கிறீங்க. ஓசியா 5:15 பிற்பகுதி, தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆமே. தங்கள் ஆபத்தில் என்னை, இந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எப்போ தேடுவோம். ஆமே. நான் உண்மை, அதாவது நம்ம லைஃப் திரும்பி பார்த்தா, நான் கர்த்தரை தேடினேன் என்று சொல்வதை விட கர்த்தர் என்னை தேட வைத்தார். நான் ஜெபித்தேன் என்று சொல்வதை விட கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தார். நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன் என்று சொல்வதை விட கர்த்தர் என்னை, நம்ம எல்லாம் பேதுரு கேஸ் தானே, நமக்கு பிரச்சனை இல்லைன்னா தூங்குவோம், நமக்கு பிரச்சனை இருந்தா உமக்கு கவலை, நமக்கு பிரச்சனை இல்லைன்னா நாம தூங்குவோம், நமக்கு பிரச்சனைனா தூங்குறவங்கள தூங்க விட மாட்டோம். கரெக்டா? நமக்கு பிரச்சனைன்னா, நம்ம பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தால் நமக்கு அது
தாங்காது. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அவங்களை எழுப்பி விட்டுட்டு உமக்கு உண்மையிலே அவங்க அவர் மேல விசுவாசத்திலே எழுப்பினாங்க. விசுவாசத்தில் எழுப்பியிருந்தா என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவர் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். இது அப்படி இல்லை, நாங்கள் மடிகிறோம் உமக்கு கவலை இல்லையா. கொஞ்ச நேரம் இருந்து கவலைப்படுங்க. நீங்க எப்படி தூங்கலாம், சில பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு தூக்கம் வராது, ஃபோன் பண்ணி பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா. இப்படிதான் ராமேஸ்வரத்தில் ஒரு மீட்டிங் போயிருக்கிறோம், அங்கே போய் நைட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல ஊழியம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு 11:30 போய் சேர்றோம். நைட்டு ஒரு 12 மணிக்கு ரூமுக்குள்ளே போய் தூங்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. எனக்கு நைட்டு 11:00 மேலே ஃபோன் வந்தாலே நெஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் தான் நைட்டு கால் பண்ணுவாங்க. அதுவும் 12:00 ஃபோன் வருதுன்னு சொன்னவங்களே ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஆண்டவரே யாராக இருந்தாலும் காத்துக்கோங்க ஆண்டவரே அப்படி சொல்லிவிட்டு ஃபோன் அட்டன் பண்ணதும் ஜான்சன் பிரதரா, ஆமாம் உங்கள் சாங்லாம் இப்போ தான் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன். அவங்களுக்கு தூக்கம் வரலன்னு, இது நமக்கு தூக்கம் வரலன்னா தூங்குறவங்களையும் தூங்கிடக்கூடாது. ஒரு வாட்டி எங்கள் அப்பாலாம் தூங்கும்போது 1:30 தூங்க, 2 மணிக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாஸ்டர் மெரி கிறிஸ்மஸ், அவ்வளோதான் எங்கள் அப்பாவுக்கு கிறிஸ்மஸ் போச்சு அன்னைக்கு. ஆமே அப்போ நம்முடைய லைஃபை திரும்பி பார்த்தா அதனால தான் உண்மையிலே உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில், ஆமென், பகல் நேரத்திலேயே சூரியன் அஸ்தமித்ததும், சூரியன் அஸ்தமித்ததும் கல் எடுத்து வச்சு தூங்குறவன் தான் யாரு, யாக்கோபு. ஆனால் இரவு முழுவதும் ஆண்டவர் சொல்றார் பொழுது விடுகிறது நான் போகட்டும்னு சொல்லும் போது கூட ஒருவனால ஜபத்தை நிறுத்த முடியல. காரணம் என்ன, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். நெருக்கத்திலிருந்து ஆலயத்தில் வருகிறவர்களும் உண்டு, சும்மா வருகிறவர்களும் உண்டு. ஆமே, சும்மா வருகிறவங்க செய்தி கடையில் 4 தடவை வாட்சு பார்ப்பாங்க, என்ன இன்னும் முடியலை. நெருக்கத்துலேருந்து வர்றவங்க ஐயோ முடிஞ்சிட்டா, ஏன்னா அவங்களுக்கு வந்து போக வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் சமாதானம் கிடைக்கிறதே எங்கே தான், சமூகத்தில் தான். ஐயோ இனி அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன அமைதியாக இருக்கிறீங்க, உங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இனி அடுத்த வெள்ளிக்கிழமை என்னைக்கு வருமோ, தங்கள் ஆபத்தில் கருத்தாய் தேடுவார்கள். ஆண்டவருக்கு தெரியும் இவன் எப்போ ஜெபம் பண்ணுவான், எந்த சிச்சுவேஷன். நம்ம வந்து சொல்றதெல்லாம் ஆண்டவர் நம்பிட்டு இருக்காருன்னு நாம நம்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், நான் டெய்லி காலையில அதை செய்வேன், வாதத்தில் இப்படி செய்வேன் எல்லாம் ஆண்டவர் நம்புறாருன்னு நாம ஆண்டவர் நம்புறது மாதிரி காட்டிட்டு இருக்கிறார். என் அன்பு சகலத்தையும் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இந்த நெருக்கத்தை வச்சிருக்கிறீங்க, உன்னை எனக்கு நல்லாவே ஆண்டவரே, இந்த முள் என்னை குத்தும், சாத்தானா இருக்கிறது ஆண்டவரே, அந்த முள் அங்கேயே இருக்கட்டும் பவுலே. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் அதாவது முள் இருக்குன்னா என்ன, நம்ம காலில் ஒரு முள் இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு முள் குத்திட்டு. ஆனா பவுல் என்ன சொல்றார், முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கிஃப்ட் ராப் பண்ணி கொடுத்தார், திறந்து பார்த்தா முள், இது என்ன ஆண்டவர் இது. அதான் நான் என்ன உயர்த்த, ஆண்டவருக்கு தெரியும் பவுல் இந்த முள் குத்த குத்த என்கிட்ட 3 தடவை வர இப்ப நல்லதுதான் நடந்திருக்கு. ஆண்டவர் உவமையை சொல்லும்போது ஒரு சிநேகிதன், ஒருவன் வீட்டுக்கு ஒரு சிநேகிதன் வருகிறான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு இவனிடத்தில் என்ன இல்லை, அப்பம் இல்லை. அப்பம் இல்லாததுனால இவன் என்ன செய்கிறான், நைட்டு ஓடி போய் கதவை தட்டுறான். ஒருவேளை இவன்ட்டு அப்பம் இருந்திருந்தா, இருந்திருந்தா போய் அவர் கதவை தட்டியிருக்க மாட்டானே, அவரை போய் ஆண்டவரை என்ன கூப்பிட்டுருக்க மாட்டானே.
போய் கதவை தட்டுற. எதுக்கு தட்டுற? உன்கிட்ட ஒரு இல்லாய்மை இருக்கு. அப்போ உனக்கு தேவன் அனுமதித்த இல்லாய்மை உன்னை எங்க கொண்டு போய் விடுது? அவர் சமூகத்தில் கொண்டு போய் விடுது. உன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட பலவீனம் என்கிற முள் உன்னை எங்க கொண்டு போய் விடுது? அவர் சமூகத்தில் கொண்டு போய் விடுது. ஆமே. என் வாழ்க்கையில் சில காரியங்கள் ஜெபித்தால் மட்டும்தான் நடக்கும் என்று காணப்படும் போது, அந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்காமல் இருந்தால் கர்த்தருக்கு தெரியும் என்ன ஜெபிக்க வைக்க என்ன செய்யணும்னு. நமக்கு என்ன தெரியும்னா, யூடியூப்ல 10 போன் நம்பர் எடுத்து இவங்க சொன்னா அவங்க சொன்னா தப்பு கிடையாது. ஆனா என் காரியத்துக்காக நான் ஜெபிக்காம எப்படி இன்னொருத்தங்க ஜெபம் பண்ணுவாங்க? என் காரியத்துக்காக நான் உபவாசிக்க மனம் இல்லாம ரெண்டு பேர்ட்ட போன் பண்ணி எனக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, அப்படின்லாம் போன் கால் வரும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படிதான் ஒரு சகோதரர் சென்னையில் ஒரு குடும்ப பிரச்சனைக்கு போறார். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் அடுக்க முந்தின நாள் சொல்லிட்டு போறார், நீங்க பிரதர் ஜபத்தில் இருந்துருங்க, உபவாசத்தில் இருந்துருங்க, நான் நாளைக்கு போய் ஃபேமிலியில் பேச போறேன். சரி, நானும் காலில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 10 ஆச்சு, ஒரு சவுண்டும் இல்லை. ஃபோன் பண்ணுறேன், பிரதர் போய் போன காரியம் என்னாச்சு? எல்லாம் சால்வ் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஆப்பமும் மட்டன் கறியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதாவது நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணணுமா? அவங்க ஆப்பமும் நான் நேராக கீழே புட்டுங்க பழமும் அவருக்கு ஃபாஸ்டிங் அப்போவே. அதாவது நீங்கள் ஆப்பம் கறி சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணுமா? நான் பார்த்தேன் இது வேலைக்காகாது. எலும்பி கீழே போனால் வீட்டில் புட்டு வச்சுருக்கிறாங்க. பழம் இருக்காமா? ரைட், எடுங்க. நான் என் காரியத்துக்காக ஜெபிக்காம எனக்காக நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும். ஆனால் நான் ஜெபிக்கணும்ல, நான் ஜெபிக்கணும்ல. இயேசு கிறிஸ்து அழகாக காட்டி தந்தாரு, அவர்களுக்கு பிரேயர் சப்போர்ட் தேவைப்பட்டது. அதுக்காக பேதுரு யோவான் யாக்கோப்ட்ட ஜோம் பண்ண சொல்லிட்டு இவர் இந்த பக்கத்தில் ஜோம் பண்ணுறார். ஏன்னா இவருக்கு தெரியும் இவங்க கண்டிப்பாக ஜோம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் இவர் இடையில இடையில வந்து பார்க்குறாரு. தூங்கிட்டு தான் இருந்தாங்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நம்மை தேவன் ஜெபிக்க வைக்கிறார், நம்மை தேவன் தேட வைக்கிறார், நம்மை தேவன் அவர் சமூகத்திலே அமர வைக்கிறார். எங்கே எப்படி என்ன செய்யணும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? ஆண்டவர், நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேனே, இப்படியெல்லாம் செய்தேன், அதுக்கப்புறமும் ஏன் ஆண்டவரே என்ன இப்படி நடத்துறீங்க என்ற கேள்வி தேவை கிடையாது. அவருக்கு தெரியும். பவுலு செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று வேத வல்லுநர்களால் புகழப்பட்ட அழைக்கப்பட்ட பவுலுக்கு ஒரு முள்ளு தேவையாக இருந்தது. அவன் ஆண்டவர் சமூகத்தில் காணப்படவும் அந்த ஓட்டத்தை வெற்றியுடன் ஓடி முடிக்கவும். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி அவருக்கு நம்மை தெரிந்தது மாதிரி வேற யாருக்குமே தெரியாது. அவருக்கு தெரியும். ஆமே. இந்த அந்தரங்க வேண்டுதல் என்பதை 3 பகுதிகளாய் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது அந்தரங்க வேண்டுதல் என்பது அர்த்தமுள்ள வேண்டுதல். எது அர்த்தமுள்ள வேண்டுதல் தெரியுமா? எது எந்த ஜபம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த ஜபமே அர்த்தமுள்ள வேண்டுதல். அர்த்தமுள்ள வேண்டுதல் என்பது ஜபத்துக்கடையில் 4 வசனங்களை போட்டு ஜபம் பண்ணுறது, அந்த எதுகை மோனையில் அப்படி இலக்கண நடையில் ஜெபம் பண்ணுவது அப்படி கிடையாது. அர்த்தமுள்ள வேண்டுதல் என்பது என்னவென்றால், எந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படுதோ அந்த ஜெபமே அர்த்தமுள்ள. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் ஆகாரத்தை
சவதரித்து கொடுக்கிறார். காக்கை குஞ்சு என்ன எதுகை மூனையில பேசும்? ஆமே. அதுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை, இவ்வளோ அழகா சொல்றீங்களே, காக்கா கூட இவ்வளோ அழகா. அதுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை காக்கா. அது நம்ம வீட்டு பக்கத்துல இருந்துலாம் ஜோம் பண்ணிட்டுனா நம்ம விரட்டிடுவோம். நாம அது கத்துதுன்னு சொல்றோம். ஆனா கத்தர் சொல்றார், அது கூப்பிடுதுப்பா. என்ன கூப்பிடும்? காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறாராம், ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறாராம். அர்த்தமுள்ள ஜபம் என்பது என்ன தெரியுமா? எனக்கு எப்படி துவங்கணும்னு தெரியாது, எனக்கு அதுக்கு மிடில் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் தெரியாது, அதை எப்படி முடிக்கணும்னு தெரியாது. சரி, அர்த்தமுள்ள ஜபம் என்பது என்னன்னா, ஆமே, நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அர்த்தமுள்ள ஜபம் என்பது அங்கீகரிக்கப்படுகிற ஜபம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 2:23 இஸ்ரவேலர்களுடைய ஜபத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திர அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டு, அவங்க முறையிட காரணம் என்ன? அவங்க மேல இருந்த தண்டனை. ஏன் இப்படி ஒரு தண்டனை அனுமதிச்சார்? நீங்க அதுக்கு முன்னாடி தெரியும், யாருமே ஜெபம் பண்ணல, இன்க்ளூடிங் மோசே. எகிப்துல இருந்து 40 வருஷம் மோசே ஜெபம் பண்ணாருன்னு இருக்கா? இல்ல. மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானா? அவன் நினைச்சிட்டு இருந்தான் என் கையால விடுதலை கிடைக்கும்னு. ஆனா என்னைக்கு அவன் மேல தண்டனை வர ஆரம்பிச்சது, அல்லது ஒரு நெருக்கம் வர ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான் தேடல் ஜாஸ்தியாச்சு. எதுக்குனாலும் போய் தேவ சமூகத்தில் நிற்க ஆரம்பிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுயத்தையும் இந்த பூமியில் இருக்கிற மற்றொன்றையும் நம்ம சார்ந்துட்டு போனால் நமக்கு ஜபம் ஓடாது, ஜபம் வராது. ஆமென். கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அதே நேரத்தில் நாம் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை நம்ம ஐயோ எனக்கு இந்த காரியம் செய்கிறதுக்கு இன்னார் இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை போய் பார்க்கறதுக்கு இன்னார் இருக்கிறாங்க, அப்படி இருக்கட்டும், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர், அது தேவன் தருகிற அனுகிரகம். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ பயப்படாமல் பேசுன்னு பவுல்கிட்ட சொல்கிறார். உனக்கு ஃபேவர் பண்ணுற, உனக்கு எதிர்க்க 100 பேர் எழுமினானா, உனக்கு ஃபேவர் பண்ண நான் 500 பேர் வச்சிருக்கிறேன் பவுலே, நீ போய் பேசு, இது தேவன் தருகிற அனுகிரகம். அதனால் எனக்கு அவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்க, இந்த காரியம் செய்கிறதுக்கு எனக்கு மாமா இருக்கிறார், இந்த காரியம் செய்ய எனக்கு சித்தப்பா இருக்கிறாங்க, இந்த காரியம் செய்ய எனக்கு அண்ணன் இருக்கிறாங்க. இப்படி நாம் மற்றவர்களை சார்ந்திருந்தால் என்ன ஒழுங்காக ஓடாதுன்னா, ஜபம் ஒழுங்காக ஓடாது, ஜபம் ஓடாது. நம்ம வேணால் கடமைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே ஆண்டவரே காத்துவங்கப்பா, இது செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு கடமைக்கு சொல்லுவோம். ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சன் ஃபோன் பண்ணும்போதோ பேசும்போதோ நம்ம கடமைக்கு அவங்கள்ட்ட பேசுவோம், மனதார பேச மாட்டோம். இந்த காரியம் இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க பிரதர், ஆ மாமா இது இப்படி, மாமா சித்தப்பா இது இப்படி, சித்தப்பா அண்ணன் இது இப்படி, அண்ணன் இப்படி, ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சோத்திர சோத்திர சோத்திரப்பா, இது இப்படி இருக்குப்பா, அது அப்படி இருக்கு, இது அந்தரங்க வேண்டியதல்லாம். அந்தரங்க வேண்டுதல் என்பது என்ன தெரியுமா? இங்கிருந்து வார்த்தை வரணும், இங்கிருந்து வார்த்தை வரணும், மூளையிலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல அந்தரங்க ஜபம். அந்தரங்க வேண்டுதல் என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். இருதயத்திலிருந்து எழுது வருகிற வார்த்தைக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை எல்லாமே அது 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 எனக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை நான் வெளியே காட்டுவது. எனக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை நான் வெளியே காட்டுவது. ஆண்டவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க, அவ்வளவுதான். நீ ஏசாவா உன்னை காட்டிட்டு யாக்கோவின் ஓடிட்டு இருக்கும் போது கர்த்தர் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண வரும்போது ஆண்டவர் முதல்ல உன் பேர் என்னன்னு கேட்கிறார். நீ என்கிட்ட உன்னை நீயா காட்டு, அதுக்கப்புறம் நான் மீதி பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். நீ ஏசாவா உன்னை காட்ட வராத, நீ நீயா காட்டு, நீ யாரு, நான் நானாகவே வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அந்தரங்க வேண்டுதல் என்பது என்ன தெரியுமா? அது தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியது. ஆமே. அதுதான் அர்த்தமுள்ள வேண்டுதல். நான் என்ன பேசுறேன், நான் பேசும்போது கர்த்தர் என் இருதயத்தை எடுத்து வைத்து பார்க்கிறாராம். இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நான் தான். நான் இப்ப ஜெபம் பண்றேன்,
நான் ஒரு ஒரு மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணும்போது அவர் என் வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக என் இருதயத்தை எடுத்து பார்க்கிறார். ஆமே, இந்த வார்த்தைகள் எல்லாம் என் இருதயத்திலிருந்து தான் வருதா? இல்லவே கடமைக்கு ஜெபம் பண்றான். இருதயத்திலிருந்து வராத ஜெபங்கள் எல்லாம் கடமைக்கான ஜெபங்கள். கடமை ஜெபம் பண்ணலன்னா இதாயிருமோ? ஜெபம் பண்ணலன்னா அப்படி ஆயிருமோ? அந்தரங்க வேண்டுதல் என்பது நான் என்னை அவருக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நான் என்னை என் இருதயத்தை நான் அவருக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்கீகரிக்கிற ஜெபம், அங்கீகரிக்கப்படுகிற ஜெபம். யாத்திராகமம் 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்த வார்த்தை, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே இவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிய 3வது அதிகாரத்தில் மோசேயை அனுப்பும் போது மோசே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவார், ஜனங்கள் என்ன கேட்பாங்களாம், இப்படி கர்த்தர் என்னை அனுப்பிடுறா சொன்னா ஜனங்கள் என்ன என்ன கேட்பாங்க, அவருடைய நாமம். அப்போ நாமம் கூட மறந்து போன ஜனங்கள், கர்த்தருடைய சொந்த ஜனம், ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு அடுத்த தலைமுறைகளில் வந்தவர்கள். ஆனால் கர்த்தர் யாரண்டே மறந்து போனவர்கள். அப்படி இருந்த பிறகும் அவர்களுடைய வேண்டுதல் இங்கிருந்து பெருமூச்சு பெருமூச்சு. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பெருமூச்சை கேட்டு, பெருமூச்சு எல்லாம் மூளையிலிருந்து வராதுங்க, அது ஏக்கத்திலிருந்து வரக்கூடியது. நல்ல ஒரு வேதனை உள்ள அடங்கி இருக்கும் போது அவங்களுக்கு அதை நினைச்சாலே பெருமூச்சு, பெருமூச்சின் சத்தம். அதாவது மூளையிலிருந்து வருகிற வார்த்தைகளின் சத்தத்தை விட இருதயத்திலிருந்து வருகிற பெருமூச்சின் சத்தம் பரலோகத்துக்கு ஈஸியா போய் எட்டுமா? கர்த்தர் சமூகத்தில் எட்டினது, இதுதான் அர்த்தமுள்ள ஜெபம். வனாந்தரத்தில் பெயர் சபா வனாந்தரத்தில் போயிருந்து அழுத ஆகார் என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணா? எலியா கருத்தான ஜெபம் பண்ணினான். எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி நான் உமக்கு முன்பாக, அதாவது இவங்களுக்கு எல்லாம் சொல்லி ஜெபம் பண்றதுக்கு வார்த்தைகள் இருந்தது. ஆனால் இந்த ஆகாருக்கு என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணா? அவ சொன்ன வார்த்தையே, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு போய் உட்கார்ந்திருந்து அவ அழ மட்டும்தான் செய்தான். ஆனா அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினது, எட்டினது. அர்த்தமுள்ள ஜெபம் என்பது என்ன தெரியுமா? என் ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படுவது. சங்கீதம் 18:18 அதனுடைய 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே, நெருக்கத்திலே என் ஜெபம் அங்கீகரிக்கப்படுமானால் அதுதாங்க அர்த்தமுள்ள ஜெபம். ஹல்லேலூயா. தேவாலயத்தில் 2 பேர் ஜெபிக்கிறாங்க, ஒருவன் பரிசேயன், இன்னொரு ஆயக்காரன். ஆமே, நாம பிரேயருக்கு மார்க்கு போடுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கு போடுற ஜட்ஜா நாம போய் இருக்கிறோம். பரிசேயனுடைய வார்த்தைகள், ஆயக்காரனுடைய வார்த்தைகள், பிரேயர் ஜெபத்தின் அடிப்படையில் மார்க்கு போட்டால் யாருக்கு தான் மார்க்கு போடுவோம் தெரியுமா? அந்த பரிசேயனுடைய ஜெபத்துக்கு தான். ஏன்னா அவ்வளோ நீட்டாக பிரேயர் பண்ணுறான். ஆனால் அர்த்தமுள்ள ஜெபம் அங்கே எதுவாக மாறிச்சு தெரியுமா? யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதோ அதுதான். அங்கே யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது? ஆயக்காரன். ஆயக்காரன் அப்படி என்ன ஜெபம் பண்ணான்? ஒன்றுமே இல்லை, தன்னை காண்பித்தான் அவ்வளோதான். இந்த பரிசேயனோ தான் செய்த கிரியைகளை வைத்து தன்னை மறைக்க பார்க்கிறான், தன்னை மறைக்க பார்க்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் அப்படி அல்ல, தன்னை காண்பிக்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் ஏதோ ஒன்று 1-2 நல்லதை செஞ்சதை முன் வச்சுட்டு நாம் நம்மை மறைக்க பார்க்கக்கூடாது.
இது வெரி வெரி ராங். ஏன்னா அவர் நம்முடைய சர்வத்தை அறிந்திருக்கிறார். பாருங்க தானியேலை பாருங்க, எதிரிகளுக்கு கூட அவன் மேல குற்றம் சுமத்த முடியவில்லை. ஆனால் அவன் போய் தேவ சமூகத்தில் சாம்பல்ல உட்காந்து முதல்ல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். என்ன சொல்? நாங்கள் எங்கள் நீதியை நம்பி கேட்கல, நாங்கள் எல்லாம் உனக்கு முன்பாய் பாவம் செய்தோம் என்கிறான். நம்ம கிட்ட ஏதோ ஒரு நற்கிரியை வெளிப்பட்டிருக்கலாம் கிருபையினால, அதை முன்னாடி வச்சு ஆண்டவர் நான் இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சேன் ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன தர போறீங்க, நான் அதெல்லாம் இப்படி இல்லை. இந்த ஜெபம் தேவனால சேராபீன்கள்ட்ட ஒரு பாவத்தை சொல்ல முடியுமா? சேராபீன்கள் இடத்துல ஒரு பாவத்தை சொல்ல முடியுமா? முடியாது. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாய் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறகுகளை வைத்து தங்களை மறைத்து கர்த்தரை கூட பார்க்க துணியாம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் பரிசுத்தமுள்ள தேவன். ஆனால் இந்த சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இந்த சேராபீன்கள் சொல்லலை நாங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டோம் என்று. ஆனால் ஏசாயா உள்ள வந்துட்டு சொல்றார் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன்கிறான். அடுத்து இவர்களை பார்த்த இவங்க தங்களை மறைத்துட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றார் ஹீஸ் ஹோலி ஹோலி. அதுக்கப்புறம் அந்த ஏசாயாவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் அவரை பார்த்ததும் நான் அவரை கேட்டதும் நான் ரொம்ப பரிசுத்தவான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை, என்னுடைய பரிசுத்தம் எல்லாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். இந்த உணர்வு, இந்த உணர்வு நம்மில் வெளிப்படுகிற கிரியைகளை முன்வைத்து நாம் நம்மை தேவனுக்கு முன்பாய் மறைக்க பார்க்கிறோம். முடியாது. ஆதாம் ஏவாள் எப்படி தங்களுக்கென்று சுயமாய் வஸ்திரத்தை தைத்து தேவனுக்கு முன்பாய் தங்கள் நிர்வாணத்தை மறைக்கலாம் என்று எண்ணினார்களோ, அப்படி இந்த பரிசேயனுடைய ஜபத்தை போல நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். சகலமும் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்மை மறைக்கவே கூடாது, நம்மை ஆண்டவர்கிட்ட காட்டிடணும். எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்கிறாரு. அடுத்து சொல்றாரு அபயமிட்டேன் என்கிறார். முதல்ல நான் கூப்பிட்டேன், அடுத்து நான் சத்தம் போட்டேன். ஆண்டவரே கெஞ்சிறார், அபயமிடுறார். ஏன்னா இந்த ஜபம் என்பது கடமைக்கான ஜபம் அல்ல, இது கருத்தான ஜபம். ஆமே. நான் ஜெபிக்காம எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. எல்லாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பாருங்கிற நம்பிக்கை வர காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனானபடியினால். அர்த்தமுள்ள ஜெபம் எது? அங்கீகரிக்கப்படுகிற ஜெபம். ஆமேன். அந்தரங்க ஜெபம், என் இருதயத்திலிருந்து என் உள்ளத்திலிருந்து நான் ஏறெடுக்கிற ஜெபம். சும்மா கடமைக்காக எடுத்து காலைல எழும்புறது சோத்திரம் சோத்திரம் அப்படி இல்லை. ஆமே. கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணுறோமா, இல்லை நெருக்கத்தின் நடுவில் உண்மையாக ஜெபம் பண்ணுறோமா? அப்போ நம்முடைய தேடல் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஆமே. தானியேல் தினமும் மூன்று வேளை ஜெபித்தான். ஒரு பிரச்சனை தானியேலுக்கு வந்தது, அதுக்கப்புறம் தான் ஜெபித்தான். பைபிளில் இல்லை, வேதம் சொல்லுகிறது. அவன் முன் செய்து வந்த, அதாவது நேற்று பிரச்சனை இல்லை, அப்போ அவன் என்னதான் செய்தான்? ஜெபிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஜெபிக்க வைப்பதற்காக தேவன் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3:55-56 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். மகா ஆழமான கிடங்கு, என தூக்கி போட்டாங்க, என் மேல் தண்டனை இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல்ல பெருமூச்சு உண்டு, அந்தரங்க வேண்டுதல்ல சத்தமிடுதல் உண்டு, அபயமிடுதல் உண்டு, கெஞ்சுதல் உண்டு.
கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அர்த்தமுள்ள ஜெபம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:19-22 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாரிபாத் விதவையின் மகன் மரித்து போய்விடுகிறான். எலியா என்ன செய்கிறான்? அவனை தூக்கி கொண்டு மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் கட்டிலின் மேல் வைத்து வீட்டுக்குள்ள போறார். ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார். 22 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஜபம் மிக அவசியம். அந்த ஜபம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நம்மில் வெளிப்படுகிற சில நற்கிரியைகளும் சில நீதியான காரியங்களை முன்வைத்து நாம் நம்மை மறைப்பது தேவனுக்கு பிரியமில்லாதது. அந்த பரிசேயன் தேவாலயத்தில் போய் தன் பெருமைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறான். சில சாட்சியில தங்கள் பெருமையை சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கடைசியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு 1 ஸ்தோத்திரம், இவங்களுக்கு 100 ஸ்தோத்திரம். ஆமே. ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது அதை நான் இப்படி நான் இப்படி, அதாவது நாம் நம்மில் வெளிப்படுகிற நற்கிரியைகளை முன்வைத்து நம்மளை மறைக்க பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய அந்தரங்கம் அறிந்த ஒருவர் இருக்கிறார். தாவீது எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். இந்த அறிவு, இந்த வெளிச்சம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. என்னுடைய அந்தரங்கத்தை நான் தேவனுக்கு காண்பிக்கும் போது என் ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த ஒரு பையனை தகப்பன் கூட்டிட்டு வரார். அப்பொழுது அந்த தகப்பன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றார், உங்க சீஷர்களாலாம் இவனை குணமாக்க கூடாமற் போயிட்டு. உடனே இயேசு அவன்கிட்ட சிம்பிளா சொல்வார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே இந்த தகப்பன் தன்னுடைய அந்தரங்கத்தை காண்பிக்கிற பாருங்க, என்ன காட்டுறானா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்ப அவனுக்குள்ள 2 ஐட்டம் இருக்கு, ஒன்னு விசுவாசம் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கு. இது ரெண்டுமே நமக்குள்ளையும் இருக்கு. கை தூக்க சொன்னா பாதி பேர் தூக்குவீங்க, பாதி பேர் தூக்காம போய் சொல்லுவீங்க. சிலர் தூக்கம உண்மை சொல்லுவாங்க, என்னதுன்னா எனக்குள்ள கொஞ்சம் கூட விசுவாசமும் இல்லை, அதாவது எனக்குள்ளே இருக்கிறத நான் அப்படியே காட்டணும் ஆண்டவர்கிட்ட. தேவன் அதை தேவன் காண்கிறார், அதை என்னிடத்துலேருந்து கேட்க விரும்புகிறார். என் அந்தரங்கத்தை காண்கிறவர் அதை என்னிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தனால தான் வந்திருக்கிறேன், ஆனால் என் அவிசுவாசம் ஏன் இந்த அவிசுவாசம் இருக்குது? இது நேற்று இன்றைக்கும் நேற்று வந்த பிரச்சனை இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. காலங்கள் தாண்டினதும் வருடங்கள் தாண்டது பிரச்சனை மாறாததுனால என்னை அறியாமலே எனக்குள்ளே அவிசுவாசம் வருது. உடனே ஆண்டவர், நீ போய் உன் அவிசுவாசெல்லாம் மாறிட்டு விசுவாசிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் சொன்னாரா? இல்லை, உடனே தேவன் கிரியை செய்கிறார். ஏன்? இவன் தன்னை காண்பிக்கிறான். நம்முடைய ஜெபத்தில் நம்மை தேவனிடத்தில் இருக்கிற வண்ணமாகவே வெளிப்படுத்தும் போது தேவ இரக்கம் என்ன தெரியுமா, நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படும். அருமையான ஒரு பாடல் உண்டல்லவா, நானாகவே வந்து பிரசனத்தில் ஓ நீ இன்று என்னையே ராஜ்யத்தில். இரண்டாவதாக அந்தரங்க வேண்டுதல் என்பது ஆழமான வேண்டுதல். ஆழமான ஃப்ரம் ஹார்ட், இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற. முதலாவது அர்த்தமுள்ள வேண்டுதல், அது அங்கீகரிக்கப்படுகிறது. ரெண்டாவது ஆழமான வேண்டுதல். இந்த ஆழமான வேண்டுதல்ல ஜெபம்
எப்படி ஏறெடுக்கப்படும் என்றால் கண்ணீரோடு. கண்ணீரோடு, அதாவது பரிமள தைலத்தை அந்த குப்பியை உடைத்து மரியாள் எப்படி இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாளோ, அப்படி யார் தங்கள் இருதயத்தை உடைத்து, அன்னாள் பார்த்தீர்களானால் அவள் மனங்கசந்து விண்ணப்பம் பண்ணி அழுதாள். ஏலிட்ட சொல்றாங்க, அன்னாள் எப்படி சொல்றாங்கன்னா, நான் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். மனதில் ஒண்ணுமே வைக்காம, அதாவது இருதயத்தில் இருக்கிறதை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது கண்டிப்பா கண்ணீர் வரும், கண்டிப்பா கண்ணீர் வரும். இருதயத்தில் இருக்கிறதை யார் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறார்களோ, அதனாலதான் இருதயத்தை காண்பியுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை, இருதயத்தை ஊற்றுங்கள். யாக்கோபு தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான். யாக்கோபனுடைய ஜெபம் என்பது ஆழமான ஜெபம். ஆமென். அவரை நோக்கி அழுது கெஞ்சினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் உண்மையாய், உண்மையாய், ஆமென், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 51வது சங்கீதம் அதனுடைய 16-17 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது இல்லை, உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீங்க. இந்த தாவீது ஒரு பெரிய பாவம் பண்ணுவார். பாவம் எப்பொழுதுமே இன்னொரு பாவத்தை நோக்கி நம்மை வழி நடத்தும். பச்சை பால் இடத்துல பாவம் பண்ணுவார், அந்த பாவத்தை மறைச்சிருவார், யாரும் பார்க்கலன்னு விட்டுருவார். அதுக்கப்புறம் உரியா பச்சை பாலுடைய கணவரை யுத்தத்தில் முன்னிறுத்துவார், அவன் கொலை செய்யப்படுவான். அந்த கொலைக்கு காரணமாய் தாவீது காணப்பட்டான். ஆனால் இதை குறித்து கொஞ்சம் உணர்வு இல்லாதவனாய் தாவீது தினமும் செய்து வந்தபடி செய்து வருகிறான். என்ன தினமும் செய்கிறான்? 7 தடவை துதிக்கிறார் ஒரு நாளைக்கு, 3 தடவை செபிக்கிறார், பைபிள் படிக்கிறார், நாள் முழுவதும் தியானிக்கிறார், எல்லாமே நடக்குது. அதுதான் சொல்றாரு, பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியும் உமக்கு பெரிய, ஏன்னா உள்ளம் இன்னும் திருந்தல்ல. அதனால தான் 17வது வசனத்தில் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். என் இருதயத்தில் இவ்வளவு கரைகள் குறைகளை நான் வைத்துவிட்டு, நான் ஒரு நாளைக்கு 3 தரம் ஜபித்தாலும், 7 தரம் துதித்தாலும், பைபிளை ஃபுல்லாக வாசிட்டு இருந்தாலும், அதை தேவன் விரும்புகிறது இல்லை. நான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட, என் கூட ஆராதிக்கிற அவங்க கூட கசப்பையும் வெறுப்பையும் பகையும் எனக்குள்ளே வச்சுட்டு நான் நாளெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் தேவன் அதை விரும்புகிறது. நம்ம ஒருத்தங்களுக்காக காலையிலேருந்து வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருக்குறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம். அவங்க வராங்க, அவங்க வந்தது அவங்க முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, நம்முடைய பல ஜபங்களும் பல ஆராதனை ஸ்தோத்திரங்களும் இப்படி தான் இருக்கிறது. ஆண்டவரே வாரும் வாரும் கூட்டு எல்லாத்தையும் விளம்பி வைக்கிறோம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறார். ஏன்? நம்முடைய வேண்டுதலில் ஆழம் இல்லை. ஒரு லெவல் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோம். வெறும் முதட்டின் சத்தங்கள் மாத்திரமே வெளியே வருகிறது, வெறும் முதட்டின் சத்தங்கள். ஆமே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டா அவிதா. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அடுத்த வசனத்தை வாசிங்க. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. 19வது வசனம். அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார். அதே ஐட்டம் தான் இங்கே சொல்றாரு. இப்போ வந்து ஆண்டவர் பிரியப்படுறாராம். ஃபஸ்ட்டு இவன் தாவீது கொடுத்த பலிகளில் ஆண்டவர் பிரியப்படலை, ஆனால் இப்போ தாவீது அதே பலிகளை கொடுக்கும்போது பிரியப்பட காரணம் என்ன? இது நடுவில் ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்துக்குன்னா, இருதயத்தை உடைச்சிட்டார், இருதயத்தை உடைத்து ஊற்றி விட்டார்.
பட்சேவல் தானே உரியா தானே கேட்கறது. உரியாவை இப்படி முன்னிறுத்தி செய்த காரியம் யோவாபுக்கு தெரியும். நம்ம விஷயம் இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சிட்டுனாலே அந்த ஆள் மூலம் மினிமம் 10 பேருக்காவது தெரியும். 2 பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் 3வது ஒரு ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னா அந்த 2 பேர்ல ஒரு ஆள் சாகணும். நான் ஒருத்தங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொல்லிட்டேன், அந்த ரகசியம் இன்னொரு ஆளுக்கு போகாம இருக்கணும்னா அந்த ஆள் சீக்கிரம். அதனால யாராவது ரகசியம் சொன்னாங்கன்னா கேர்ஃபுல்லா கேளுங்க. ஏன்னா சொல்லிட்டு இங்க விஷயம் சால்வ் ஆனதை இந்த ஆள்கிட்ட சொன்னதை நினைச்சு அவ்வளோ பயம் வரும். ஐயோ இனி இவங்க அதை எப்படி பார்க்குறாங்களோ எப்படி. அப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு யோவாபுக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுங்க பாரு, அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இவரை முன்னேறி நிறுத்தி. அப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு தாவீது, ஆனால் யாராவது கேட்க வந்தாங்களா அந்த உரியாக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. ஏன்னா அது ஒரு ஏழை குடும்பம், கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தாவீதானாலும் சரி துணிந்து ஒரு காரியம் செஞ்சா கேட்கறதுக்கு ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி சிலர் உங்களுக்கு தீமை மேல தீமை, உங்களுக்கு வேதனை மேல வேதனை உண்டாக்கலாம். நீங்க எதை குறித்து கவலைப்படாதிருங்கள், நீதி செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். டெய்லி தாவீது ஆராதனை, 3 வேளை ஜெபம், மந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிறேன், உடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். எல்லாம் துதி ஓடுது, பலி ஓடுது, எல்லாம் நடக்குது. ஆண்டவர் வந்து நாத்தான் தீர்க்க தரிசியை கொண்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார். அப்போதான் தாவீதுக்கு தெரியுது, அப்போ இவ்வளவு நாள் நான் கொடுத்த பலி கர்த்தருக்கு பிரியமில்லை. நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு 7 மணிக்கு ஒரு 7 தடவை துதிச்சதும் நான் தான் இந்த இஸ்ரேவேலில் என்ன மாதிரி துதிக்கிறதுக்கு வேற யாராவது இருக்கிறாங்களா நினச்சிருந்தேன். இப்போ தான் தெரியுது ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. உள்ளம் உடைகிறான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசியை கொண்டு ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அதனுடைய 31வது வசனத்தை 30-31 வாசிங்க. மேலும் மனுபுத்திரனே, நீயோ மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லி. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? வீட்டு அந்த 30வது வசனத்துல வாசிங்க, 30வது வசனம் ஒரு விஷயம் கூட. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும். நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு ஓரத்துல இருந்து பேசுறதெல்லாம் ஆமே. சிலர் வந்து மெதுவா சொல்லுவாங்க தெரியுமா, ஏன்னா யாருக்கும் அக்கா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா. இப்படி சொன்ன ஆண்டவருக்கு சுவர் ஓரத்திலும். சிலர் வந்து அவங்க காரியத்தை வந்து சொல்லுவாங்க பாருங்க, சச்சை எங்கள் வீட்டு சோஃபாவில் நான் இப்படி இருப்பேன், ஆப்போசிட்லேருந்து விஷயத்தை பேசுவாங்க. அவங்க வந்து வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப மெதுவாக சொல்லுவாங்க. அது அவருக்கே கேட்குமான்னு தெரியாது. நான் கொஞ்ச நேரம் இப்படி காதெல்லாம் கொடுத்து வேலைக்கு ஆகாது, அதை நான் இப்படி கேட்டு. சரி ரைட் ரைட் ரைட். கடைசியில் ஒரு வார்த்தை கொஞ்சம் சத்தமாக சொல்லுவாங்க, பாஸ்டர் இது யார்ட்டையும் யார்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஏதாவது. கடைசியில் ஜோம் பண்ணுங்க. எதுக்கு ஜோம் பண்ண? மொத்தமாக காமனாக ஒரு பெரிய ஆண்டவரை காத்துக்கு என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன போராட்டம் இருந்தாலும். ஏன்னா அவங்க ரொம்ப மெதுவாக சொல்கிறாங்க. நீ ஓரத்துலேயும் வாசல்லையும் பேசுறது, உன்னை குறித்து மோசமாக பேசிட்டு அழகாக இருக்கும் அந்த எசேக்கியேல் தீர்க்கது. அப்புறம் சகோதரில் பார்த்து வாங்க நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் வா. இன்னைக்கு உள்ள வேற பேசிட்டாங்க வராங்க, இவருக்கு வேலை வேலையே கிடையாது, சும்மா சும்மா மீட்டிங் வச்சுட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்துட்டு வாங்க நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு. 31, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கம், கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பு
உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். பார்த்த அப்படியே பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தது மாதிரியே உட்கார்ந்திருப்பாங்க. நம்பிராத ஆமே ஓவர ஆமீன் போடுறவங்கள நம்பிராத. செய்தி நேரத்தில் தூங்கிட்டு செய்தி முடிச்சுட்டு இன்னைக்கு மீட்டிங் சூப்பர்னு சொல்றவங்கள அவர்கள் என் ஜனங்கள் போல உட்கார்ந்து கூடி வருகிற வழக்கத்தின்படியே மீட்டிங் எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க. உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி ஆராதிக்க வரும்போது நம்ம இங்க இருந்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா க்ளோரின்னு சொல்ற வார்த்தையை மட்டும் கர்த்தர் கேட்கவில்லையாம். நம்முடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். வாயில சொல்லுவோம், ஆண்டவரே எப்பொழுது வருவீர், ஆண்டவரே இருதயம் சொல்லுது என்னைக்கு கார் தருவீங்க ஆண்டவரே. எங்கள் அப்பா வேடிக்கையாக சொல்லுவாங்க, வேறு ஒரு ஆசை இல்லை. பாடிட்டு பக்கத்து சிஸ்டருக்கு, இந்த வாட்ச் எங்கேருந்து வாங்கினீங்க சிஸ்டர்? என் ஜனங்கள் போல் வந்து முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. அப்படியே அப்படி அப்படி வா அப்படி கேட்கும்போது என்ன அருமையான வார்த்தை, க்ளோரி. வாயினாலே இன்பமாக பேசுகிறாங்க, ஆனால் இருதயமோ. ஏசாயா 29:13 ஆண்டவர் வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். விட்டா கிஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதானே, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. தூரமாய் விலகி இருக்கு. ஜெபத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க ஆராதனைக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் கர்த்தர் உடச்சு ஜெபம் பண்ண வைக்கிறார் தெரியுமா? நீ எனக்குன்னு என் சமூகத்தில் செய்யறது எதுவுமே பொய்யாயிடக்கூடாது என்பதற்காக. நீ ஜெபிக்கிற ஜெபம் அது பொய்யாயிடக்கூடாது. நீ ஏறெடுக்கிற ஆராதனை அது பொய்யாயிடக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரு. நீ சபையில் உபவாச ஜபத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற, தனியா வந்து உட்கார்ந்து இருக்கிற, இது எதுவுமே பொய்யாகிவிடக் கூடாது என்பதற்காக தேவன் சில தண்டனையை, சில நெருக்கத்தை, சில வேதனையின் பாதை அனுமதிக்கிறார். புரிந்துகொள், உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்ப்பதல்ல அவருடைய சித்தம். உன்னை அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் பார்ப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. ஆமென். நேரம் போகிறதுனால இன்னொரு வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறேன். அந்தரங்க வேண்டுதல் என்பது அர்த்தமுள்ள வேண்டுதல், ஆழமான வேண்டுதல். மூன்றாவது, அது மாத்திரமே பலனுள்ள வேண்டுதல். மத்தேயு 6:6-7 ஆண்டவர் இப்படி ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த அரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. வார்த்தையை கவனிச்சிங்களா? நல்ல இந்த வார்த்தையை 9 இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை வைத்து ஒரு செர்மன் ஃபுல்லா கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த வார்த்தையை சொல்றேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள்ள போய் எப்பொழுது ஜெபிக்க ஒருவன் தனிமையில போய் உட்கார்ந்து இருக்கிறானோ அங்க பிதாவும் இருக்கிறார். அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா. நீ ஜெபிக்கிறதுக்காக, உன் இருதயத்தை ஊற்றுறதுக்காக நீ தனிமையில போய் உட்காரும் போது நீ தனிமையாய் உட்கார மாட்டே. அவர் இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற கேட்கிறன்ல
அந்தரங்கத்தில் இருக்கிறவர் அந்தரங்கத்தில் பார்க்கிறார், உள்ள பார்க்கிறார். நம்முடைய பல ஜெபங்களுக்கும் பதில் வராத காரணம் என்ன? வாயினால் சமீபிக்கிறோம், இருதயம் தூரமாயிருக்கிறது. நம்ம ஜெபத்தை அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ இவன் உண்மையா ஜெபம் பண்ணணும்னா, இவனை இந்த பாதையில விட்டாதான் நடக்கும்னா, கர்த்தர் எப்படி விடாம இருப்பார்? நம்ம பிள்ளைங்களை கீழே விழுந்து நல்லா கையிலேயோ காலிலேயோ அடிபட்டுட்டுன்னு வைங்களேன், வைத்தியர்கிட்ட போய் அந்த சுழுக்கெல்லாம் எடுத்தா பிள்ளைக்கு சரியாயிரும். நமக்கு தெரிஞ்சிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டுனா நம்ம அதை செய்யாமல் இருப்போமா? பிள்ளைக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை சுழுக்கு எடுக்காமல் இருப்போமா? இல்லை, சுழுக்கு அப்படி எடுக்காமல் இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை ஊனமாக தான் இருக்கும். என்னானாலும் பரவாயில்ல, பிள்ளை ஊனமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக போய் காசு கொடுத்து சுழுக்கு எடுக்க வைப்போம். நம்ம கண்ணு முன்னாடியே பிடிச்சி இழுப்பாங்க. பிள்ளைக்கு வலிக்கிறத விட நமக்கு தான் நிறைய வலிக்கும். ஆனாலும் பிள்ளையுடைய ஃபியூச்சரை மனசில் வச்சுட்டு அந்த வலியை நம்ம சகிப்போம். அப்படிதான் சில தண்டனைகளை, சில நெருக்கத்தை, சில வேதனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது. நம்முடைய எதிர்காலம் அவருடைய மனசில் இருக்கிறதுனால. ஹாலலூயா, ஹாலலூயா. உன்னுடைய தேடல் உண்மையாகணும், உன்னுடைய வேண்டுதல் உண்மையாகணும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது நிரந்தரமாகணும். இது ஒன்று தாங்க அவருடைய விருப்பம். கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக. நம்முடைய ஜெபம் அர்த்தமுள்ளதாய், ஆழமுள்ளதாய், பலனுள்ளதாய் மாறுவதாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றாவது அதிகாரத்தில் நெகேமியா அந்தரங்க வேண்டுதல் செய்தான். அந்த வேண்டுதலுக்கு காரணம் விழுந்த தண்டனை அல்லது நெருக்கம் என்ன? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. ஒரு இடி விழுகிறது போல ஒரு செய்தி, எல்லாம் இடிந்து தளர்ந்த செய்தி. அவன் போய் உக்காந்து அழுதான், ஜெபித்தான். ஒன்றாவது அதிகாரத்தில் அந்தரங்க வேண்டுதல் செய்தான். ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து ஆறாவது அதிகாரம் வரைக்கும் வெளியரங்கமான பலன். அத்தனை கண்களுக்கு முன்பதாக அந்த அலங்கம் மீண்டும் கட்டி எழுப்பி முடிக்கப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் என்னை நடத்தி வருகிறார் என்ற கேள்வியோடு வந்தவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன் இல்லைன்னு இல்லை, ஆனால் என்னை எப்படி ஜெபிக்க வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நம் கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே முழங்காற்படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் ஆமென். சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தகத்தெறிய வாருமையா, ஆட்கொண்டு எங்களே குளோரே. ஆமென். அன்பினால் என்று, அன்பினால் என்று ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. உடர கபலமா, சந்தரமா, லிகபரமா. ஆமென் ராஜா. ஓ, பலன் இல்லாத நேரங்களில் பலன் இல்லாத உதவிடும் துணையாளரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே, எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே, எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே,
ஓ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. எங்கள் ஜெபம் அர்த்தமுள்ளதா இருப்பதாக, ஆழமானதா இருப்பதாக, பலனுள்ளதா இருப்பதாக, அங்கீகரிக்கப்படத்தக்கதா இருப்பதாக. ஜெபிக்க வைக்கும், ஜெபிக்க வைக்கும். துதிக்க தூண்டும் துணையாளரே, அல்லேலூயா. சாத்தானின் சகல தகத்தெரிய வாருமையா, ரஹமலோ சந்தனரபா கபர பலரபா. ஓ டகர பலரமா சேரே பாபா கபர பலரியாத்தனரே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்குமாண்டவரே. ஓ ரகலபா சந்தன, எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அர்த்தமுள்ளதாய், அங்கீகரிக்கப்படத்தக்கதாய், ஆழமானதாய் காணப்படுவதாக, பலனுள்ளதாய் காணப்படுவதாக. சகபரமா சேலே மமரோ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர்ட ஒரு சில நிமிடங்கள் அப்படியே முழங்காற்படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு ஆண்டவர்ட ஒன்னே ஒன்று சொல்லுங்க. என் விண்ணப்பங்கள், என் ஆராதனைகள், என் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நீங்க எனக்கு பிடிக்கலன்னு போயிடக்கூடாது. தேவனுக்கு ஏற்கும் பலிகளா இருக்கணும். உன் உபவாசம் எனக்கு பிடிக்கலப்பான்னு நீங்க போயிடக்கூடாது. உன் ஜெபம் எனக்கு பிடிக்கலன்னு போயிடக்கூடாது. ஆண்டவரே அர்த்தமுள்ளதா இருக்கணும், அங்கீகரிக்கப்படத்தக்கதா, ஆழமானதா இருக்கணும், பலனுள்ளதா இருக்கணும். நான் இத்தனை நாட்கள் உங்க சமூகத்துல வந்து வைத்த விண்ணப்பங்கள், வடித்த கண்ணீர், அதன் பலனை நான் பார்க்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு புரியாம இருந்துச்சு, ஏன் இந்த தண்டனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த வேதனை. இன்னைக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க. என்னை சரிப்படுத்த என் ஜெபம் உமக்கு முன்பதாக ஒரு தூபமா எழும்பத்தக்கதாய். ஆண்டவரே, வாயினாலே சமீபமாய் சேர்ந்து இருதயத்துல தூரமாய் போகிறவனாய் போகிறவளாய் அல்லப்பா. கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு. ஆண்டவரே, இந்த அனுபவம் எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? தாவீது சொல்ற, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினி. கூப்பிட்ட நாளில இங்கிருந்து அப்பான்னு கூப்பிட்டு அங்கிருந்து எனக்கு பதில். ஆண்டவர், இதற்கு தடையா என்ன என்னில் காணப்பட்டாலும் என தயவாய் மன்னிப்பீராக, என தயவாய் மன்னிப்பீராக, என கிருபையாய் மன்னிப்பீராக. தூபம் போல என் சபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, ஏற்றுக்கொள்ளுமையா. என்னுடைய அந்தரங்க வேண்டுதல் அங்கீகரிக்கப்படத்தக்கதா இருப்பதா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆண்டவரே, என்னை செபிக்க வைக்கிறது நீங்கப்பா. எனக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், என்னுடைய ஜபங்கள், என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உம்மால் அங்கீகரிக்கப்படத்தக்கதா இருப்பதாக, அர்த்தமுள்ளதா இருப்பதாக, ஆழமானதா இருப்பதாக. கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும், அனுகிரகம் செய்தருளும். ஓ திருக்கரங்கள் தருன்ன நல்ல சேச்சையில் ஞான் பதருகில்ல. திருக்கரங்கள் தருன்ன நல்ல சேச்சையில் ஞான் பத
ദരുഗില്ല മക്കളെങ്കിൽ ശാസനകൾ മക്കളെങ്കിൽ ശാസനകൾ സ്നേഹത്തിൻ പ്രകാശനങ്ങൾ സ്നേഹത്തിൻ രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി എന്നെ ശരിയായി തേട വയ്ക്കുന്നത് നീകത എന്നെ ശരിയായി ചെവിക്ക് വയ്ക്കുന്നത് നീകത എന്നെ ഉങ്ക സമൂഹത്തിലെ നിലനിർത്തുന്നത് നീങ്കതാപ്പാ ഇവകൾക്കാകെ താൻ നിങ്ങൾ ഇപ്പി നടത്തുറീങ്ക എനിക്ക് ഇന്ന നാളിൽ എന്റെ ഉണർവയെ തന്റെ ദയവക്കാക ഉമക്ക് സ്തോത്രം 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 നന്ദി ചെലുത്തുകോ താഴ്ത്തുകോ ഒവ്വൊരുടെ ജപങ്ങൾ ഉമ്മാൽ അംഗീകരിക്കപ്പെടത്തക്കതായി അർത്ഥമുള്ളതായി ഇരുപ്പതാക കഥാവയുടെ നാമത്തിനാലേ ചമിക്കോ ആശീർവദി ഒവ്വൊരുവരെയും സമാധാനത്തോടെ അനുപങ്ക സാക്ഷിയായി കൊണ്ടുവാങ്ക ആണ്ടവരെ സമീപത്തിലും ദൂരത്തിലും ആങ്കാങ്കിരുന്ന് ഇണൈന്ന് അത്തനെ പേരെയും ആശീർവദിയോ അന്തരംഗ വേണ്ടതൽ എങ്ങളിൽ വെളിപ്പെടുവതാക മഹിമേ ഗണമെല്ലാം ഒരുവർക്കേ ചെലുത്തുകോ രക്ഷകർ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ ആത്മാവേ കത്രേ സ്തോത്രി മുള്ളുളമേരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി ഏനാത്മാവേ കത്രേ സ്തോത്രി കത്ത് ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാതേ ആമേൻ നമ്മുടെ കത്രാകി യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവാകിയ ദേവനുടെ അൻപും പരിശുദ്ധാവിയാനുടെ ഐക്യമും സ്നേഹമും പാതുകാവലും നാം അനവരോടും എല്ലാ പരിശുദ്ധവാനോടും കൂടെ കർത്തരുടെ വരുകയും മറ്റും തങ്ങിയിരുപ്പതാക ആമേൻ ഹല്ലേലൂയ ഗോഡ് ബ്ലെസ് യു കർത്തർ ഉങ്ങളെ ആശീർവദിപ്പാറാക ആമേൻ.